ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சதுர்த்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவம். சென்னை நங்கநல்லூர் ஸ்ரீ ஹயவதன பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஆவணி மூலத் திருவிழா பூதவாகனத்தில் சுவாமியும் அன்னவாகனத்தில் அம்பிகையும் புறப்பாடு. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள விநாயகர் கோயில்களில் நடைபெற்ற சதுர்த்தி பெருவிழா அந்த காட்சிகளின் தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. பிரம்மாண்ட திருக்குளத்துடன் கூடிய ஆலயத்தின் உள்ளே தங்க மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவர் கற்பக விநாயகரை எழுந்தருளச் செய்திருந்தனர். கணநாதனுக்கு தங்க கவசத்துடன் வெண்கற்கள் பதித்த ஆரம் பூட்டி பதக்கமும் வைத்து ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திருநாள் மண்டபத்தில் சுவாமி அம்பிகை ரிஷப வாகனங்களில் எழுந்தருள வெள்ளி சப்பரத்தில் சண்டிகேஸ்வரரும் நின்று காட்சி தர உற்சவமூர்த்திகளுக்கு கோபுர தீபம் கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விநாயகருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கோயில் அருகே உள்ள திருக்குளப்படித்துறையில் அங்குச தேவரை எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அங்குச தேவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவரையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை நங்கநல்லூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஹயவதன பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. பிரபந்ததாரர்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களை சேவித்தபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீதர பெருமாளை தங்கத் தொப்பாரம் கிரீடம் அணிவித்து பலவித ஆபரணங்களுடன் வண்ணப்பட்டாடை கட்டி மலர் மாலைகளுடன் அலங்கரித்து அமர்த்தி அழைத்து வந்தனர். வெண்பட்டுடன் மலர் மாலைகளோடு காட்சி கொடுத்த பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வார் உற்சவரை சுமந்தபடி திருக்காட்சி தந்தருள நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவமூர்த்திக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் வேதகோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர பல்வேறு வீதிகள் வழியே ஸ்ரீதர பெருமாளுக்கு கருட சேவை உலா சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி முன்பு பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மியடித்து வழிபட்டனர். பிறகு கோவிலை அடைந்ததும் பட்டாச்சாரியார் ஸ்ரீ சடாரியை சுமந்து கொண்டு சாமரம் வீசியபடி வந்து தேசிகருக்கு மரியாதை செய்ததும் உற்சவர் எதிரே நின்று பாராயணம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கும் சடாரி சாதித்தார். இதையடுத்து சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி திருஷ்டி கழித்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நடைபெற்று வரும் ஆவணி மூலத் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக பூத வாகனத்தில் சுந்தரேஸ்வரரும் அன்னப்பறவை வாகனத்தில் மீனாட்சி அம்பாளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். மாட வீதியில் கோயில் காளை கோயில் யானை முன்னே செல்ல கைலாய வாத்தியங்களோடு சப்பரங்களில் விநாயகப் பெருமான் சுப்பிரமணிய சுவாமி ஆகியோருடன் பூதவாகனத்தில் பிரியாவிடை சமேதராக சுந்தரேஸ்வரர் உலா புறப்பட்டார். அன்னவாகனத்தில் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்தபடி பின்தொடர பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே ஆதித்தம்பதிகளின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. திருச்சியில் பிரசித்தி பெற்ற மலைக்கோட்டை அருள்மிகு உச்சி பிள்ளையார் கோயிலில் சதுர்த்தி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மலைக்கோட்டையின் உச்சியில் உச்சி பிள்ளையாரும் நடுப்பகுதியில் தாயுமானவ சுவாமியும் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகரும் சன்னதிகள் கொண்டு அருள்பாலிக்கின்றனர். சதுர்த்தி விழாவையொட்டி 150 கிலோ எடையிலான கொழுக்கட்டையை தயாரித்து முதலில் 75 கிலோ கொழுக்கட்டையை மாணிக்க விநாயகருக்கு சமர்ப்பித்ததும் படிகள் வழியாக மற்றொரு 75 கிலோ எடையிலான கொழுக்கட்டையை சுமந்து கொண்டு உச்சி பிள்ளையார் கோயிலை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர
அருள்மிகு உச்சிப்பிள்ளையாருக்கு பிரம்மாண்ட கொழுக்கட்டை படையலிட்டு ஆரத்தி காண்பித்தனர். மாணிக்க விநாயகர் சன்னதியை பலவித பழங்கள் மற்றும் மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோயில் வளாகத்தில் சூரிய வாகனத்தின் மேல் உற்சவர் விநாயகர் தங்கக்கவச அலங்காரத்தோடு வெட்டிவேர் மாலைகளும் அருகம்புல்லும் தாங்கி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமானோர் ஆலயத்திற்கு வருகை தந்து மாணிக்க விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். மாலை வேளையில் ஸ்ரீ தாயுமானவ சுவாமி கோயிலில் உற்சவர் ஸ்ரீ மாணிக்க விநாயகரை வாழைத்தோட்டத்தின் நடுவே நாகவாகனத்தின் மீது அமர்ந்தருளும் கணநாதனாக அலங்கரித்திருந்தனர். சர்வலங்காரத்துடன் வீணை மீட்டியபடி நாகத்தின் மீது அமர்ந்து மாணிக்க விநாயகர் திருக்காட்சி தந்தருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு வையாளி சேவையுடன் பிரகார உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி நாகவாகனத்தில் அமர்ந்து வீணை மீட்டியபடி உலா வந்த உற்சவர் மாணிக்க விநாயகரை பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோயிலில் 53ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கருடன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மந்திரங்கள் ஓதியபடி தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் தங்க கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். பிறகு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி கொடிமரத்தை அலங்கரித்தனர். உற்சவர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு மலர் மாலைகள் சூட்டி சுவாமிக்கு நீலப்பட்டும் தாயாருக்கு சிகப்பு பட்டாடையும் அணிவித்து அலங்காரம் செய்து தங்க ரதத்தில் அமர்த்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் விநாயகருக்கு சதுர்த்தி பெருவிழாவையொட்டி நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவத் விநாயகர் கோயிலில் மூலவருக்கு பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவருக்கு புனித நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கணநாதனுக்கு தங்கக்கவசம் சாற்றி வெண்பட்டு கட்டி வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலை அணிவித்து யானை தந்தங்களை இருபுறம் நிறுத்தி அலங்கரித்தனர். கலவை சாதம், தயிரன்னம், சர்க்கரை பொங்கல் உள்ளிட்ட பிரசாதங்களை நிவேதித்து மூலவருக்கு பஞ்சதீப ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களை விநியோகித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியக்குடி புத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் மூலவருக்கு பலவித திரவியங்கள் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து வெண்பட்டு கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சூட்டி சக்தி விநாயகரை அலங்கரித்து கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதையடுத்து திருநாமங்கள் கோரி விநாயகருக்கு அர்ச்சனை செய்ததும் சுவாமியை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு பெத்தாட்சி விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவையொட்டி மூலவர் மற்றும் உற்சவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப்பொடி, 18 லிட்டர் பால் மற்றும் தயிர், வெல்லம், சந்தனம், விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பிறகு கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி சந்தனக்காப்புடன் வெள்ளிக்கவசமும் அணிவித்து அருகம்புல் மாலையோடு தேங்காய் மாலை மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி விநாயகருக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. அமிர்த கலசத்தை தும்பிக்கையில் தாங்கி வலம்புரியாக அமர்ந்தருளும் பெத்தாட்சி விநாயகருக்கு தூபத்துடன் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் கோயிலில் மூலவர் அருகே உற்சவமூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க சக்தி மைந்தனுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் விநாயகருக்கு தீபம் காண்பித்தனர். ஈரோட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு வலம்புரி விநாயகர் கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு கருவறையில் அமர்ந்தருளும் மூலவருக்கு பால் பழரசங்கள் சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் பிரபையும் நிறுத்தி அழகாக அலங்கரித்தனர். வலம்புரி கொண்டு வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தமும் இடது கையில் மோதகமும் தாங்கியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்கதீபமும் காண்பிக்கப்பட்டன. தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் மூலவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து வண்ண மலர் மாலை மற்றும் எருக்கம்பூ மாலையும் சூட்டி அலங்கரித்தனர். பக்தர்கள் மோதகங்களோடு பலவித பழங்களையும் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீராஜகணபதிக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சதுர்த்தி விழாவையொட்டி கலச பிரதிஷ்டையுடன் சிவாச்சாரியார்கள் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு மஞ்சள் மாவு கரைசல் பால் தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு விநாயகருக்கு சந்தனக்காப்புடன் வெள்ளிக்கவசங்களும் சூட்டி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் வீற்றிருக்கும் சொர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கலச பூஜை செய்ததும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து தங்கக்கவச அலங்காரம் செய்து சொர்ண விநாயகருக்கு தூபத்துடன் கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. இதையடுத்து கோயில் யானையான பிரகிருதி எனும் பிராணாம்பாளுக்கு பட்டு வஸ்திரம் சாற்றி மலர் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயில் யானை பிராணாம்பாளை ஆலயத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை மீது கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு ஆவணி மாத சஷ்டியை முன்னிட்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. மூலவர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப்பொடி பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் மாவு கரைசல் மஞ்சள் விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் அழகனுக்கு சந்தனக்காப்புடன் தங்கக்கவசம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் விநாயகர் கோயில்களில் நடைபெற்ற தீர்த்தவாரி தேரோட்டம் மற்றும் வீதி உலா காட்சிகளை இப்போது பார்க்கலாம்.
சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவர் விநாயகரை பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்து தங்க மோதக மாலையும் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி கையில் தந்தித்தண்டம் வைத்து வசந்த மண்டபத்தில் குருவிருக்கச் செய்திருந்தனர். மூஷிகன் மீது அமர்ந்து அழகாக காட்சி கொடுத்த விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்பதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்களால் சோடசோபச்சாரம் செய்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியதும் விநாயகருக்கு மகாமங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தினர். பொதுஜன சேவை முடிந்ததும் மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ வரசித்தி விநாயகர். பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் கணபதி அக்ரஹாரத்தில் உள்ள ஸ்ரீ மகாகணபதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதற்காக கோயிலிலிருந்து உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சண்டிகேஸ்வரர் பின்தொடர பக்தர்கள் புடைசூழ கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல சுமந்து வந்தனர். கோயிலின் வெளியே அழைத்து வந்து தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவரை குலுவிருக்கச் செய்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக தீர்த்த வாரியை முன்னிட்டு உற்சவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் வெள்ளி மூஷிகன் மீது எழுந்தருளச் செய்து வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். காவிரி ஆற்றங்கரையை அடைந்ததும் மண்டபத்தில் அஸ்திர தேவரை எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையுடன் மந்திரங்கள் ஓதி சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கைத்தலமாக ஏந்தி காவிரியில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். அப்போது ஏராளமான பக்தர்களும் புனித நீராடினர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் கோயில் யானை செங்கம்மாவிற்கு வஸ்திரம் சாற்றி அலங்கரித்ததும் 16 கால் மண்டபத்தில் பலவிதமான இனிப்பு பதார்த்தங்கள், கொழுக்கட்டை, சுண்டல் மற்றும் பழங்களுடன் சோளக்கதிர் ஆகியவற்றை நிவேதித்தனர். செங்கம்மாவை அழைத்து வந்து விசேஷ மாலைகள் சூட்டி சிறப்பு பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து கோயில் யானைக்காக புதிதாக கட்டப்பட்ட கொட்டகை திறப்பு விழாவும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோயில் யானை செங்கம்மாவை அழைத்து கொண்டு மூலவர்களை தரிசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்திஸ்வரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி கோயிலிலிருந்து மூஷிக வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து வந்தனர். மங்களப் பொருட்களோடு நவதானிய பாலிகைகளை பெண்கள் சுமந்தபடி வர நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு உற்சவமூர்த்தியை தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு அழைத்து வந்தனர். அங்கு படித்துறையில் நிறுத்தி உற்சவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு நவதானிய பாலிகைகளை ஆற்றில் கரைத்ததும் அங்குசதேவருக்கு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் உச்சிஷ்ட கணபதி மற்றும் அங்குசதேவருக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் ருத்ராட்ச மாலை சூட்டி விநாயகரை அலங்கரித்து தூபதீபம் காண்பித்ததும் மீண்டும் கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவையொட்டி மூலவருக்கு வெள்ளிக்கவசத்துடன் கிரீடம் அணிவித்து 20 லட்சம் ரூபாய் நோட்டுகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். குபேர கணபதியாக ரூபாய் நோட்டுகள் நடுவே காட்சி கொடுத்த ஏலேல சிங்க விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் கோயிலில் சித்தி புத்தி சமேதராக உற்சவர் விநாயகரை தங்க மூஷிக வாகனத்தின் மேல் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். கோயில் முன்பு வண்ணமயமாக அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத்தோரணங்களும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேர் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக உலாவர கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேல கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டருளும் ஸ்ரீ விக்ன நிவாரண விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து காவிப்பட்டாடை கட்டி கிரீடத்துடன் மலர் மாலை சூட்டி உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து அருகே நிறுத்தியிருந்தனர். கணநாதனுக்கு சர்க்கரை பொங்கல், சுண்டலுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் தூபத்துடன் கோபுர தீபம், பஞ்சதீபம் காண்பிக்கப்பட்டன. இதையடுத்து உற்சவரை மூஷிக வாகனத்தின் மேல் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்ததும் நாதஸ்வரம் எழத்தாளங்கள் முழங்க திருவீதி உலா புறப்பட்டனர். சேலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் மூலவருக்கு தங்கக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். வலது கையில் உடைத்த தந்தமும் இடது கையில் மோதகமும் தாங்கியபடி அமர்ந்தருளும் கணநாதனுக்கு கிரீடத்துடன் மாலை சூட்டியும் அருகம்புல் வைத்தும் அலங்கரித்து தேங்காய்ப்பழம் நிவேதித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பித்தனர். மூலவர் சன்னதி முன்பு உற்சவரையும் எருக்கம்பூ மாலைகள் சூட்டி மேடை மீது அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராஜகணபதியை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குபேரசக்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி அருகம்புல் மாலையுடன் மலர்ச்சரங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு தங்கமா விநாயகர் ஆலயத்தில் முருகப்பெருமானும் கணநாதனும் கருவறையில் ஒன்றாக அருள சிவசக்தி மைந்தர்களுக்கு வெள்ளிக்கவசங்கள் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கணநாதனுக்கு திருநாமங்கள் கூறி பலவித மலர்கள், பத்திரங்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து முருகனுக்கும் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் சிவசக்தி மைந்தர்களுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டியதும் கணநாதனுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சதுர்த்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவம். சென்னை நங்கநல்லூர் ஸ்ரீ ஹயவதன பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஆவணி மூலத் திருவிழா பூதவாகனத்தில் சுவாமியும் அன்னவாகனத்தில் அம்பிகையும் புறப்பாடு. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள விநாயகர் கோயில்களில் நடைபெற்ற சதுர்த்தி பெருவிழா அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. நநாதோதநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.